குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி ஹாலிடேஸ் அழகு இப்ப சோசியல் மீடியாவில அதிக அளவுக்கு வைரல் ஆயிட்ட ஒரு பாட்டுன்னா அயம் சாரி ஐயோ பாங்கிற பாட்டு தான் அந்த பாட்டு வந்து தொடர்ந்து பயங்கரமான வைரலையும் பயங்கரமான லைக்ஸையும் குவிச்சதுனால இன்னொரு தரப்பில் கடுமையான எதிர்ப்பும் எழுந்திருக்கு இது வந்து என்ன காலம்னா கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் தான் வந்து பலரும் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போவாங்க இல்லையா அவங்கள கொச்சப்படுத்தும் வகையில் இந்த பாட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் கடுமையான எதிர்ப்பு கோவையில் கூட ஐயப்ப பக்தர்கள் பலரும் வந்து திரண்டு அந்த பாடலை பாடி இசைவாணி மீதும் அதுக்கு உறுதுணையாக இருந்த இயக்குனர் ரஞ்சித் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா இயக்குனர் பார் ரஞ்சித் தான் நீளம் பண்பாட்டு மையம்னு வச்சும் நடத்திட்டு வர்றார் இல்லையா அதில் பல்வேறு முகம் தெரியாத நபர்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருது அந்த நீளம் பண்பாட்டு மையத்துக்கு உரியது தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்குழு அந்த இசைக்குழுல பாடகராக இருக்கிறவர் தான் இசைவாணி பிக் பிக்பாஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம் போட்டியாளராக பங்கேற்றார் இவர்தான் அந்த பாடலை பாடி இப்போ அந்த சபரிமலை சீசன்ல அந்த பாடல் வைரல் இது மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சிருக்கு இப்ப நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னா முதல்ல இது இப்போ எழுதுன பாட்டே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் எழுதுனு அந்த பாட்டு நாங்கள் பதினெட்டுலேருந்து இருந்து பல மேடைகளில் பாடிட்டு வந்துட்டோம் இப்ப நீங்க எடுத்து திடீர்னு வைரல் பண்ணி ஏதோ நாங்க இப்ப இசையமைச்சு கொச்சப்படுத்துறீங்க முதல்ல பாட்டு விமர்சிக்கும் வகையிலே கிடையாது கோயில் நுழைவுக்காகவும் எழுதப்பட்ட பாடல் தான் அது அந்த பாடலை முடிசா கேட்டீங்கன்னா ஐயப்பனை கொச்சப்படுத்துறதுல எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற வகையில ரொம்ப ஒரு விளக்கம் வந்து வெளிப்படையா கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ ஏற்கனவே எப்படி வந்து கஸ்தூரிக்கு பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி இசைவாணிக்கும் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு பண்ணிட்டு வராங்க இதனுடைய நீட்சியாக இசைவாணியை தனி தனிப்பட்ட முறையில் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கொலை மிரட்டலாம் விடுத்திருக்காங்க இதை அடுத்து தான் இசைவாணி வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வழக்கு வந்து வெவ்வேறு திசையில் பயணிச்சிட்ருக்கு ஒரு பாடல் பாடி அதில் விழிப்புணர்வு நோக்கத்துக்காக அந்த பாடல் பாடணும்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சைடில் நீ சிலுவை போட்டுட்டு எடுமா அந்த பாட்டு பாடுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்க சிலுவை போட்டுட்டு பாட்டு பாடல அவங்களுடைய பல்வேறு ஃபோட்டோஷூட்டில் ஒரு ஷூட்டில் கழுத்தில் சிலுவை இருக்குது அதனால் இப்படி இது வந்து மதத்துக்கு எதிரான ஒன்றா பார்த்து பெரிய சமூக பதட்டம் ஏற்படும் சூழலெலாம் ஏற்படுது நீங்கள் சொன்னது போல இந்த வழக்கு எப்போ முடிவுக்குறோம்னு நமக்கு தெரியாது ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிருத்திவி மகாராஷ்டிராலேயும் இப்போ போயிட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்போ முடிவுக்குறோம்னு தெரியாது அங்கே என்ன அப்படின்னா யார் சீமா வருவா இப்போ பாஜக வந்து வரலாற்றுக்கான வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது தொகுதிகளை வந்து பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இது ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் ஆனால் அடுத்து யார் அங்கே சீமா வருவாங்க இது தேர்தல் முன்னாடியே இருந்தது ஏக்நாத் சிண்டே புறம் கிளைம் பண்ணாங்க தேவேந்திர ஒரு புறம் கிளைம் பண்ணார் இப்படிலாம் பல்வேறு போட்டிகள் இருந்தது இல்லையா இப்போ அந்த போட்டி வந்து உச்சகட்டத்தை எட்டி உள்ளது ஏன்னா தேர்தலை ஜெயிச்சுட்டாங்க பாஜக தான் தனிப்பெரும் கட்சி போன தேர்தலை விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமா இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அதனால நேச்சுரலாகவே பாஜக வந்து கிளைம் பண்ண பார்க்குறாங்க சிஎம் தான் வரணும்ட்டு என்ன சொல்றாங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் முழு முழு காரணம் இந்த வெற்றிக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடைந்தது ஒரு ஐந்து மாசத்துல வந்து பாஜகவுக்கு சாதகமா திருப்பினது தேவேந்திர ஃபட்னாவிஸ் மட்டும் தான் அவருக்கு தான் சிஎம் போஸ்ட் தரணும்னு சொல்லிட்டு பாஜக காரம் கேட்கிறாங்க ஆனா ஏக்நாத் சிண்டே ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏக்நாத் தான் நீங்க முகமா வச்சு தேர்தலை சந்திச்சீங்க அது மட்டும் இல்லாம ஏக்நாத் சிண்டே தான் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்கல்ல அந்த தொகையை அவர் தான் அறிவிச்சாரு அந்த தான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடிஞ்சது அதனால ஏக்நாத் சிண்டே தான் சிஎம்மா தொடரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அழுத்தம் தர்றாங்க இந்த பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பக்கம் அழுத்தம் தர தர பாக்குறாரு இன்னொரு பக்கம் அஜித் பவார் இருக்கார்ல அஜித் பவர் நான் அவர் சொல்லிட்டவர் முன்னாடி நமக்கு சிஎம் போஸ்ட் இப்ப கிடைக்காது அதனால யாருன்னா ஒருத்தர் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு வெளிப்படி ஆதரவு தெரிவிச்சிட்டார் நான் வந்து பட்னாவிஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அஜித் பவர் வந்து பாஜகவுக்கு போய் சாஞ்சிட்டார் இப்போ ஏக்நாத் சிண்டேவா தேவேந்திர பட்னாவிஸா அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு பல்வேறு யூகங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு வருஷம் எடுத்துக்கோங்கப்பா நாங்க ரெண்டு வருஷம் இருந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாஜக தான் ஃபுல் டைமா வருன்றாங்க இன்னொரு பக்கம் டெபுட்டி சிஎம்கள் இப்போ போன ஆட்சியில் வந்து ஏக்நாத் சிண்டே சிஎம்மாக இருந்தார் ரெண்டு டெபுட்டி சிஎம்கள் இருந்தாங்க இப்போ இதே மாதிரி ரெண்டு டெபுட்டி சிஎம்கள் நியமிக்கப்படுவாங்களா இல்லை வந்து ஒரே டெபுட்டி சிஎம் தான் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ஒரு சிஎம் ரெண்டு டெபுட்டி சிஎம் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை சிஎம்மாக கொண்டு வந்தால் ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரு மோசமான இமேஜ் இருக்குல்ல கூட்டணி கட்சிகளை உடைக்கும் கூட்டணி கட்சியில் மதிக்காதுங்கிற இமேஜ் அதை மறுபடியும் வர்றதுக்கு விரும்பல அதனால வந்து பிஜேபியினுடைய தேர்வு என்னவா இருக்குது அப்படின்னா ஏக்நாத் சின்னவே இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அவரை முன்னிலைப்படுத்தி தான் அந்த தேர்தல் களம் இறங்கணும் அவரை வச்சுதான் மக்கள் இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அதனால அவரே முதல்வராக இருந்துட்டு போட்டோம் அப்ப தேவேந்திர பட்னாவிஸ் கோச்சுக்க மாட்டாரா அவருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா தேவேந்திர பட்னாவிஸ்க்கு இப்ப நட்டாவுடைய பதவிக்காலம் கிட்டத்தட்ட முடிய போகுது இல்லையா தேசிய தலைவரா பட்னாவிஸ தேசிய தலைவரா கொண்டு வர போறாங்க பிஜேபி சார்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பட்னாவிஸ் சாதாரண ஆளும் கிடையாது ஆர் பின்பலம் உள்ளவர் சோ இதெல்லாம் பல்வேறு கணக்கு கூட்டி கழிச்சு பாத்துட்டு இருக்காங்க நாளையோட அந்த இப்ப இருக்கக்கூடிய சட்டசபை காலம் முடியுதுன்னு சொல்றாங்க அதுக்குள்ள வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க மகாயுதி கூட்டணி அதுக்குள்ள அந்த ஆட்டம் முடிவுக்கு வருமா நீங்க சொன்னது போல தேவேந்திர பட்னாவிஸ் டெல்லி பதவி காத்திருக்கா இல்ல வந்து எப்படி அவங்களை சமாளிச்சு மீண்டும் பாஜக ஏக்நாத் சிண்டேவை பேக் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதுல இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி தோத்ததுக்கு காரணமே இப்ப விடைபெற்று போனார்ல நீதிபதி சந்திரசூட் அவர்தான் தான் சொல்லிட்டு ஒரு உத்தவ் தாக்கரேட ஒரு எம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பகிரங்கமா சொல்லிருக்காரு அவருக்கு அதுக்கான காரணம் என்ன சொல்றாரு உத்தவ் தாக்கரே

என்னடா அது அப்படி தான் பலர் யோசிச்சிருக்காங்க இதற்கு பாஜக கட்சி மேல பழைய போடுவாங்க வேற எதனா ஒரு அரசியல் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவர் வாட்டுக்கு விடை பெறக்கூடிய தலைமை நீதிபதி மேல எப்படி பழைய அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா இவர் மட்டும் சரியா அந்த வழக்கு விசாரிச்சிருந்தாருன்னா எந்த வழக்குன்னா அந்த எம்எல்ஏ எம்பி இந்த எம்எல்ஏ பதவி மாறுறாங்கல்ல கட்சி மாறுறாங்கல்ல சரத்பவார் உடஞ்சு அதுல இருந்து உடஞ்சு அஜித் பவார் வந்தாரு உத்தவ் தாகர்ல இருந்து உடஞ்சு இவர் வந்தார் இல்லையா ஏக்நாத் சிண்டே சோ இவங்க எல்லாரும் இந்த கட்சி தாவல் சட்டப்படி இவங்க எம்எல்ஏ எம்பி நாங்க வழக்கு போட்டோம் இதை வந்து ஒரு சரியா கவனிக்கல இதை மட்டும் கவனிச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் தோத்துக்க மாட்டோம் இது எல்லாத்தையும் காரணம் அவர் தாங்க அப்படிங்கிறாரு புது கணக்கில் இருக்கு கவனிக்கல பண்ணா மறுபடியும் அப்பீல் பண்ண வேண்டியதான நீங்க போயிட்டு தொடர்ந்து அப்பீல் பண்ணா தானே தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நிலுவில போட்டாரு அவ்வளவு தாமதப்படுத்த அந்த வழக்கை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு ஆமா இப்போ உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த எம்பி ஓட பேச்சு சொன்னீங்க இல்லையா இப்ப அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கோ ஒரு ஒரு மோசமான ரெக்கார்ட்னே சொல்லலாம் எப்படி அப்படின்னா மகாராஷ்டிரா வரலாற்றுல அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப வந்து அந்த மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவராக யாருமே வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு ஆந்திராவில பண்ணாங்க இல்லையா ஆந்திரால பாஜக சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சு அங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த கூட்டணி வந்து ஜெகன்மோகன் கட்சியை வீழ்த்தி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இப்போ எதிர்கட்சி தலைவரோட வர முடியல அளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் ஜெயிச்சார் அதே மாதிரிதான் உத்தவ் தாக்கரே கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இடங்கள் இருக்கு இந்த இரநூத்தி எண்பத்தி இடங்கள்ல எதிர்கட்சி தலைவராக வரணும் அப்புடின்னா ஒரு கட்சி குறைந்தது இருபத்தி எட்டு இடங்களை ஜெயிச்சாகணும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கு தான் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது மகா விகாஸ் அகடி எதிர்கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா எதிர்கட்சி கூட்டணியில் உத்தவ் தாக்கரேவும் அவ்வளோ இடங்கள் ஜெயிக்கல காங்கிரஸும் ஜெயிக்கல சரத்பவாரும் அந்த இருபத்தெட்டு எட்டு மார்க்கை வந்து டச் பண்ணல இந்த மூணு கட்சிகளுமே இந்த மார்க்கை தாண்டாதனால மகாராஷ்டிராவில் இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் யாருமே கிடையாது எதிர்கட்சி தலைவர்கள் வாய்ப்பே இல்லை எதிர்கட்சி தலைவர் மட்டும் இருக்கணும் இருக்கணும் எதிர்கட்சிகள் தலைவரும் வாய்ப்பு கிடையாது எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும் அந்த அந்த வந்து இந்த மாதிரி சீட்டை ஜெயிச்சா மட்டும்தான் மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி தலைவரா வர முடியும் ஆனா இப்போ அந்த மூணு கட்சிகளை யாருமே இந்த மார்க்கை தொடாதனால அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி தலைவரை இல்ல அப்படின்ற ஒரு நிலமைக்கு வந்து இருப்போம் என்ன காமெடி அப்படின்னா இது வந்து ராகுல் காந்தி தான் இந்த தேர்தலுக்கு தோல்வி காரணம் அப்படின்னு காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணல அவருடைய பிரச்சார ஃபோக்கஸ் ஃபுல்லாக வயநாட்டில் தான் இருந்துச்சு அவர் சகோதரிக்காக தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் இந்த சைடு வந்து இவங்களை பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரும்பு திரும்ப இருந்த தலைவர்கள் எல்லாரும் இணைச்சது ராகுல் காந்தி தான்ப்பா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலையும் சொல்லப்படுது என்ன இருந்தாலும் கண்கூட நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தில் ஈடுபடலங்கிறது உண்மைதான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இன்னைக்கு பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு கூடியிருக்கு கூடின உடனே உள்ள வந்த எதிர்கட்சிகள் அவங்க கையில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது அதானி விவகாரம் ஆகட்டும் மணிப்பூர் கலவரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இப்போ நாட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இத்தனை பிரச்சனைகள் எடுத்துட்டு வந்து உள்ள விவாதிக்கணும்ன்ற திட்டத்தோட எதிர்கட்சிகள் உள்ள வர்றாங்க வந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து அங்க பெரிய அமளி பெரிய குழப்பம் ஏற்படுது அதன் காரணமாக இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் மக்களவையும் சரி மாநிலங்களையும் சரி ஒரு நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது இன்னைக்கு to continue with the normal business of the house. माननीय सदस्यों से मैं आग्रह कर रही हूं आप सभी बैठे और सदन की कार्रवाई चलने दीजिए प्लीज आप सभी से अनुरोध कर रही हूं प्लीज प्लीज नो सो सो नॉर्मल बिजनेस नॉट अलाउड द हाउस स्टैंड्स अर्जेंट ना एना सभानायक ओम बिरला वो अलवे पड़ला இது மாதிரி நீ கேட்டீங்கன்னா அதில் விவாதிக்க முடியாது இப்பங்கிற மாதிரி தான் அந்த எதிர்ப்புங்கிறாங்க அது எடுத்தது முடக்கப்பட்டுச்சு இதில் முக்கியமாக ஒரு கருத்து வருது இப்போ அதானி விவகாரத்தில் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் காசு கொடுத்து இந்தியா அதிகாரிகளுக்கு இது பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்கல்ல இதை நீட்சியா நாடாளுமன்றத்தில் பேச போனப்போ எம்பியா இருக்கக்கூடிய பிஜேபியின் சார்பாக எம்பியா இருக்கக்கூடிய சுதான்ஷி திரிவேதி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை ரொம்ப வேக்கத்தக்க ஒன்றா இருக்கு அது எப்படிப்பா கடந்த நாலு வருஷமா நாடாளுமன்ற கூட்டினாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறீங்க தான் கடந்த வாட்டி பிபிசி ரிப்போர்ட்டை கொண்டு வந்தீங்க அதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க்கு கொண்டு வந்தீங்க இப்போ என்னன்னா அமெரிக்க நீதிமன்றத்தோடு இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரீங்க இதெல்லாம் எப்படி கரெக்டாக நாடாளுமன்ற கூட்டம் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு கேட்குறாரு இல்லை அமெரிக்க நீதிமன்றம் அங்கே வழக்கு விசாரிக்கிறதுக்கும் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் ராகுல் காந்தி சொல்கிறாரு பொறுக்கு முன்னால் தான் சொல்றாரு அப்படின்ட்டு

அதான் நேச்சுரலா விரும்பு இல்லையா இப்போ இதுல வந்து அந்த லிஸ்ட்ல அமெரிக்க நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து அதானி நம்பர் ஒன்னா இருக்காரு சாகராதனே அவர் கீழே இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பல்வேறு முதலீட்டாளர்களை பொய் சொல்லி ஏமாத்தி தான் குற்றச்சாட்டு இதில் நீங்க ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னா அதானி மேலதான் ஆக்சன் எடுக்கணும் அதாவது அதானி அதானி மீது விசாரணை பண்ணணும் ஏற்கனவே செபியோட தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய மதாபி பூச்சியை நீங்கள் விசாரிக்கல ஏற்கனவே அவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது அவங்களும் கிடைக்கலாங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு அதானிக்கு பெரிய தொடர்பு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு சமயத்துல அதுவும் டிராப் பண்ணிட்டாங்க பாஜக அரசு இப்போ இதையும் டிராப் பண்ணிட்டு எப்படி டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் அதாவது குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளு மாநிலம் இருக்கு இல்லையா அந்த மாநிலங்கள் தான் அதனோட டையை போட்டிருக்காங்க அப்ப அவங்க மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க இப்போ இது என்னன்னா இப்ப பிரதமர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த காங்கிரஸ்ங்கிறது எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எங்களை விவாதிக்க கூடாது எப்போ வந்தாலும் பிரச்சனை தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க இவங்க என்ன கேட்கறாங்க அதானி மணிப்பூர் தானே பேசுறாங்க அதுக்கு மேல அளவு பண்ணுங்க அதுக்கு அதுக்கடுத்து விசாரணை பண்ணா முடிஞ்சு போச்சு ஒரு விஷயமா இதுல ஏன் மோடி அரசு பின்வாங்குது அப்படிங்கிற கேள்விதான் பலருக்கும் எழுந்திருக்கு இதெல்லாம் அடுத்து பெரிய செய்தி அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல மிக கனமழை இருக்க போது அப்படிங்கிற செய்திதான் அதற்காக மக்களும் அரசு நிர்வாகமும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வான நிலையில இருக்கிறதையும் பார்க்க முடியுது இதே போல நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பிரதிக நன்றி சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு